1993 நடந்த மும்பை குண்டுவெடிப்பு. மும்பை பாப்லாஸ்ட் எப்ப நடக்குன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அது நடக்கும். தமிழ்நாடு ஒண்ணுதான் பாபர் மசூதி காலத்துல எந்த விதமான வன்முறை இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கோச்சரா ரயில் எரிப்பு, குஜராத் கலவரம் இல்லைன்னா மோடி இரண்டாவது முறை சிஎம் வந்தே இருக்க முடியாது. முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு இந்து விக்கிரகம் இருந்தால் அங்கே பக்கமே வரமாட்டேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு மிகப்பெரிய வன்முறையை கட்டுப்படப்பட்டது. தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான அமைப்புகளை பாகிஸ்தான் அரசாங்கம் தூக்கிடுச்சு. தாவூத் இப்ராஹிமிடம் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் குண்டு வெடிக்கணும். இந்த குண்டு வெடிப்பு நடந்த பிறகு பம்பாய் மீண்டு வருவதற்கு ஒரு 5 வருஷம். துப்பாக்கி படமே இதை பார்த்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதானுங்க. ஏதாவது ஒரு கதையிலிருந்து கருவை திருடி அதை டெவலப் பண்ணு. டைகர் மேமன், தாவூத் இப்ராஹிம், பாகிஸ்தான் ISIS, பால் தாக்கரே உயிரோடு வந்த காலத்தில் பம்பாயை விட்டு எந்த புறணம் இருக்கும் போல. யாருக்கு பயந்து? தாவூத்துக்கு பயந்து. பால் தாக்கரேயுடைய வளர்ச்சி இந்துக்களுடைய வளர்ச்சி, பால் தாக்கரேயுடைய வளர்ச்சி RSS வளர்ச்சி, பால் தாக்கரே வளர்ச்சி BJP வளர்ச்சி. இவர்களை மராட்டிக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத்துக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத் அரசுகளும் மதிக்க. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போங்க இந்த ஒரு வீடியோவில், அதாவது வந்து பர்டிகுலராக எதை பற்றி பேசணும் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 1947 அப்புறமா இந்தியாவை ஒழுக்கிய சம்பவங்களில் மிக முக்கியமான முதன்மையான சம்பவம் அப்படிங்கிறது 1993 நடந்த மும்பை குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து இதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 92, 90, 89 வரையுமான பின்புல அரசியல்களோட தாக்கம் தான் 93 குண்டு வெடித்ததாக சொல்கிறாங்க. அந்த குண்டு வெடிப்பை தமிழ் சினிமாவில் ஒரு படமாக எடுத்து பிளாக் பஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு குண்டு வெடிப்பை மறக்க வச்சது எந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே, இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறத 1993 பாம் பிளாஸ்ட் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை RSS BJP வளர வளர முஸ்லீம்கள் மீது வன்மம் தொடர்ந்து அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவர்கள் மீது இந்துக்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்துவது தான் அரசியல். உதாரணத்துக்கு இன்றைக்கி மோடி பிரதமராக இருப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க இந்துத்துவா வாக்கு தான். இந்துத்துவா வாக்கை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றால் முஸ்லீம்களுக்கு எதிரான இந்துத்துவ அரசியலை கூர்தியிட்ட வேண்டும். நீங்கள் பம்பாய் பாப்லாஸ்ட் எப்போ நடக்குன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அது நடக்கும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமே இந்தியாவில் வாழ முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு விடுமோன்னு ஒரு சர்வதேச சமூகம் அச்சப்படுது. இதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒன்று தான் பாபர் மசூதி காலத்தில் எந்த விதமான வன்முறை இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா RSS BJP எந்த ரூபத்தில் வந்தாலும் அடையாளம் கொள்ளுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, மேற்கு வங்காளம், இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள். இப்போ வடகிழக்கு மாநிலம் கூட இப்போ மணிப்பூரில் பெரிய கலவரம். ஆமாம், பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் 1980 பிஜேபிக்கு நீங்கள் வாஜ்பாய் அத்வானி தான் 2 MP தான். 89 நீங்கள் VP சிங் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அத்வானி 2 பேருமே ஒரு பெரிய அதிகார பலமாக மாறி, எத்தனை வருஷத்தில்? 80 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே, 89, 90, 98 பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருச்சு. வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி, வாஜ்பாய் பிரதமர். 98 ஆட்சி, 98 ஜெயலலிதாவால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 99 மீண்டும் வாஜ்பாய் தனி மெஜாரிட்டியில் பிரதமர் ஆகிட்டார். 99 2004 வரைக்கும் பாஜக தான் ஆட்சி. அதன் பிறகு 10 வருடம் காங்கிரஸ் ஆட்சி. 2014 வாஜ்பாய் அத்வானியுடைய சிஷியன் தாமோதரதாஸ் மோடி பிரதமர். இந்த பிரதமர் நாற்காலிக்கு வித்திட்ட இடம் எங்கே? கோத்ரா ரயில் எரிப்பு. கோத்ரா ரயில் எரிப்பு, ரயில் எரிப்பு. அந்த கோத்ரா ரயில் எரிப்பு திட்டமிட்ட ரயில் எரிப்பு பாஜகவே செய்தார்கள் குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கு மறுக்கக்கூடிய எந்த ஆதாரங்களும் இல்லை. குஜராத் கலவரம்,
குஜராத் கலவரம் முஸ்லீம்கள் மீது, முஸ்லீம் 2000 மேற்பட்ட முஸ்லீம்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டு தான் அந்த சடலத்தினுடைய சாம்பலின் மீது நடந்து தான் மோடி குஜராத் சிஎம் ஆகிறார். கோச்ரா ரயில் எரிப்பு, குஜராத் கலவரம் இல்லைன்னா மோடி 2வது முறை சிஎம்மாக வந்தே இருக்க முடியாது. சஞ்சய் பட்டு பாண்டியன் போன்ற காவல்துறை உயர் அதிகாரி இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறான். ஏன்? வன்முறையை, கலவரத்தை பிஜேபி திட்டமிட்டு நடத்திய பொழுது கைகட்டி வேடிக்கை பாரு, இதுதான் உத்தரவு. யாருக்கு? அப்போ இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள். இதை பூரா ஓ கோர்ட்டில் போய் சொல்கிறான். கோர்ட்டில் சொன்ன பிறகு பிஜேபியுடைய கோபத்துக்கு உள்ளாகி சஞ்சய் பட்டு பாண்டியன் போன்ற அதிகாரிகள்லாம் பிஜேபி அரசாங்கமே பழி வாங்கி ஜெயிலில் கிடக்கிறான். இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ரிவர்சல் வந்துடுவோம். பாபர் மசூதி இடிப்பு தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலே பிஜேபி. பாபர் மசூதி இந்து ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் அங்கே மசூதி கட்டப்பட்டது. அடிப்படையே தப்பு. நீங்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு இந்து விக்கிரகம் இருந்தால் அங்கே பக்கமே வரமாட்டாங்க. ஐயா, மத நம்பிக்கை என்பது அவர்களுக்கு புனிதமான இடமாக இருந்தால் தான் பள்ளிவாசல் கட்டுவாங்க. உள்ளே அது ஒரு இந்து கோயில், ஒரு கிறித்துவ தேவாலயம்னா அங்கே முஸ்லீம்கள் பள்ளிவாசல் கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய தடயம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், அதனுடைய எச்சம் இருக்கும், அதனுடைய அடையாளம் இருக்கும். அந்த இடத்துல அடிப்படை வாதமே தப்பு. அப்போ எப்படி பாபர் அங்கே மசூதி கட்டியிருப்பாங்க? நீங்கள் முஸ்லீம் மசூதி இருந்தால் அங்கே இந்து கோயில் கட்ட மாட்டான். இப்போ இவ்வளோ சண்டை போட்டு வாங்கி இப்போ அயோத்தி ராமர் கோயில் அங்கேயே இருக்குது இல்லை? அப்போது எதுக்கு இந்த சண்டை? இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக கூறுதியிட்ட வேண்டும். இந்திய அரசியலில் காங்கிரஸு ஒரு மாதிரி அரசியல், காங்கிரஸ் அரசியல் ஆங்கிலேயனுக்கு எதிரான அரசியல். இதுதான் காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு 47 பிறகு ஆட்சியில் அமர்வதற்கு அதுதான் அரசியல். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து ஆங்கி இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கான். ஆங்கிலேயம் போய் பல வருஷம் ஆச்சு, காங்கிரஸ் 100 வருஷமாக நாங்கள் ஆங்கிலேய விரட்டி அடித்த கட்சி. இதுதான் அவர்களுக்கான அரசியல் அஜெண்டா. ஆனால் பிஜேபிக்கு, பிஜேபி என்னென்னா முகலாயர்களை விரட்டினோம், இஸ்லாமியர்களை விரட்டினோம். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யார்? எல்லாம் இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர். நீங்கள் அன்டச்சபிள்ங்கிற இந்து மதத்தை ஜாதியாக பிரிக்கிற அவன் எங்கே போவான்? அவன் வேற்று மதத்துக்கு. அப்போது இந்த பாஜகவை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சிட்டு பாபர் மசூதியும் ராமர் கோயிலும் தான். முஸ்லீம்கள் எதிர்ப்பு அரசியலை செய்தாக வேண்டிய கட்டாயம். இதில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு மிகப்பெரிய வன்முறை கற்றவர்களுக்கு விடப்பட்டது. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள், தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான அமைப்புகளை பாகிஸ்தான் அரசாங்கம் தூக்கிடுச்சு. டைமர், டைகர், மேமன், தாவூத் இப்ராஹிம், இப்படி முஸ்லீம் பயங்கரவாத தலைவர்களை பாகிஸ்தான் ஐஎஸ்ஐஎஸ் இந்த அமைப்பு தேவையான ஆயுதங்களை, தேவையான ஆட்களை இத்தனையும் கொடுத்து இந்தியாவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கணும். இந்தியாவுடைய பொருளாதாரம் மொத்தமாக பம்பாயை சுட்டித்தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பம்பாய் பழைய குஜராத், பம்பாய்க்கான தலைநகர் பம்பாய். இப்போ பெரிய ஹார்பர் அங்கே, கட்டாக் ஹார்பர் குஜராத்தில். இந்தியாவுடைய வழித்தடமே பம்பாயும் குஜராத். ஆமாம், கேட் ஆஃப் இந்தியா கூட அங்கே தான். அப்போது இந்த தொழில் வளர்ச்சியை நிர்மூலமாக்கணும். இதுதான் பாகிஸ்தான் கராச்சியில் திட்டமிடப்பட்டது. திட்டமிடப்பட்டு யாரை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா தாவூத் இப்ராஹிம். தாவூத் இப்ராஹிமிடம் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகள் கொடுக்கப்பட்டு எங்கெங்கே, அதாவது பம்பாயில் இருக்கக்கூடிய நீங்கள் வர்த்தக மையம், தாஜ் ஹோட்டல், வெளிநாட்டுக்காரங்க தான் தங்குவாங்க. குண்டு படித்தா எந்த வெளிநாட்டுக்காரன் வரமாட்டான், வியாபாரம் பண்ண மாட்டான். ரயில் நிலையம், இப்படி மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்கள், பாஸ்போர்ட் ஆஃபீஸு இப்படி முக்கியமான இடங்களில் ஐஎஸ்ஐஎஸ்ஏ ஆட்களை வைத்து நீங்கள் குண்டு வெடிக்க வைக்கலாம். குண்டு வெடிக்க வச்சு இந்தியாவே நீங்கள் நிலை குலைஞ்சு போகுது. இதுக்கு எதுக்கு பதிலடி? பாபர் மசூதி இடிப்புக்கான பதிலடி. இந்தியாவுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, எங்களாலும் உங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் என்று ஐஎஸ்ஐ, அதாவது பாகிஸ்தான் உளவுத்துறை கையாள மாறிய தாவூத் இப்ராஹிம் மூலம் செய்யப்பட்ட பயங்கரவாத செயல் தான் பம்பாயில் நடந்த குண்டு வெடிப்பு. இந்த குண்டு வெடிப்பு நடந்த பிறகு பம்பாய் மீண்டு வருவதற்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. என்ன காரணம்னா இதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியது. தாவூத் இப்ராஹிம் குடும்பத்தோடு டெல்லி போய், டெல்லியிலேருந்து கராச்சி போயிட்டார், பாகிஸ்தான் போயிட்டார். இந்த வெடிகுண்டு நடப்பதற்கு முன்பு உளவுத்துறையால்
இவர்களை கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் உளவுத்துறை இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உளவுத்துறை அதிகாரிகளையும் மீறி தான் இந்த பாம்பு பிளாஸ்டை செஞ்சுது. செய்த பிறகு தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் பாகிஸ்தானில் பட்டு கம்பளம் வர விரித்து வரவேற்றான். ஏன் பொருளாதாரத்தை அசைச்சிட்டாரு, அதே நேரம் வந்து மத ரீதியாகவுமே அவங்க மக்களுக்கு பதிலடி கொடுத்துட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி வர்சஸ் தாவூத் தாவூத் டி டி கம்பெனி டி கம்பெனி தாவூத் கம்பெனி பம்பாயில் நிழல் உலக தாதாக்கள் பூரா நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவூத் கம்பெனி தான். பம்பாயில் இருக்கக்கூடிய அத்தனை அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸும் தாவூத்தை மீறி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தால் அவன் சுட்டு கொல்லப்படுவான். யார் சொல்கிறா, எங்கேருந்து வர்றா, எப்படி சுட்டான், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுக்கான ஒரு பெரிய வலைப்பின்னணி உருவாகி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க முழுக்க பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய காஷ்மீர் ஊடுருவக்காரர்கள், கடல் வழியாக குஜராத்துக்கு வரக்கூடிய ஊடுருவக்காரர்களால் திக்குமுக்கி போச்சு. எங்கே திரும்பினாலும் ஊடுருவல் காரர்கள் தான். இதை ஐஎஸ்ஐஎஸ்ஐ தொடர்ந்து நடத்திட்டே இருந்தது. என்ன காரணம்னா, நாங்கள் இந்தியாவுக்குள் எங்களுடைய எல்லா செயலையும் தங்கு தடையின்றி செய்வோம். இதன் இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசுகளோடு பாகிஸ்தான் உளவுத்துறையோடு இந்தியா சமரசம் செய்து கொள்ளாமல் இதை தடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன, தாவூத் இப்ராஹிம் குண்டு வெடிப்பு, அதுவும் தோல்வி. இதன் பிறகு இந்திய புலனாய்வுத்துறை பாகிஸ்தான் புலனாய்வுத்துறையோடு சமரசம் செய்து கொண்டது. எங்கள் நாட்டுக்குள்ள எந்த தீவிரவாத செயலையும் அனுமதிக்க முடியாது, நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இதன் பிறகுதான் இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகுதான் எந்த ஊடுருவல்காரர்களையும் பாகிஸ்தானே அனுப்புவதில்லை. தாவூத் இப்ராஹிம் உடைய மனைவி இந்தியாவுக்கு வந்து போகிறாங்க. எப்படி வந்து போகிறாங்க, எந்த விதமான பயங்கரவாத செயலையும் இந்தியாவுக்குள்ளே செய்யாதீங்க, உங்களுக்கு நாங்கள் அனுமதி தர்றோம். தாவூத் இப்ராஹிம் வள்ளியே தவிர தாவூத் இப்ராஹிம் மனைவி வந்துட்டு தான் பம்பாய் வந்து உறவினர்களை பார்த்துட்டு அந்த அம்மா போகிறாங்க. இதை உளவுத்துறை அங்கீகரிக்குது. உளவுத்துறை அங்கீகரி, நீங்கள் வேறு வழியே இல்லை. உளவுத்துறை சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த ஊடுருவலை தடுக்க முடியாது. அப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய மிகப்பெரிய அடையாளம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அஜித் டோவல் பாகிஸ்தானுக்கு போய் முஸ்லீமாகவே மாறிடுறார், தொழுகிறார். தொழுது அவர் தாவூத் இப்ராஹிமை கராச்சியில் வைத்து நீங்கள் தீர்த்து கட்டுவதற்கு நெருங்கிட்டார். நீங்கள் அவரை பள்ளிவாசலில் ஒரு பெரியவர் சந்திக்கிறாரு, சந்திச்சோடனே இந்துவே இல்லைங்கிறார். யாரை, அஜித் டோவலை தொழுதுட்டு வெளியே வர்றாரு. நீ இந்துவே, சாரி நீ முஸ்லீமே இல்லைங்கிறார். நீயே முஸ்லீம் அல்ல அப்படிங்கிறார். அதிர்ச்சியார் அஜித் தோவல், இல்லை நான் முஸ்லீம் தான். இல்லை நீ காது குத்திருக்க, முஸ்லீம்கள் காது குத்த மாட்டாங்க. அப்போ இவர் உளவுத்துறை தலைவர் அவருக்கே உண்டான சாதுரியமா, நான் இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறிட்டேன். இல்லைன்னா அங்கே அஜித் தோவல் அன்னைக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. இப்படி தான் அஜித் தோவல் பம்பாய் குண்டு வெடிப்புக்கு பழி வாங்குவதற்கு தாவூத் இப்ராஹிம் நெருங்கிட்டார். இரண்டு முறை நெருங்கியிருக்காரு. இந்தியாவிலிருந்து உத்தரவு பின்வாங்கிடணும். ஏன், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இங்கே இருக்க பாதுகாப்பு வேணும்னா, 3% இந்துக்கள் இருக்காங்க எங்கே, பாகிஸ்தானில் 18 கோடி பேரில் 3%னா 50 லட்சம் பேர் இருக்காங்க. 50 லட்சம் பேருக்கு பாதுகாப்பு இல்லை. தாவூத் இப்ராஹிம் ஆபத்துனா இந்திய உளவுத்துறை தான் தாவூத் இப்ராஹிமுக்கு இந்த ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த கோபுரம் யார்கிட்ட போகும், பாகிஸ்தான் இருக்கிற இந்துக்கள்கிட்ட போகும். அப்போ இந்துக்களை காப்பாற்றுவதற்கு தாவூத் இப்ராஹிமை காப்பாற்றணும் இந்தியா. இதுதான் அஜித் தோவலுக்கு நீங்கள் நெருங்கிட்டார். அஜித் தோவல் யாரை, தாவூத் இப்ராஹிம் இந்தியாவிலிருந்து உத்தரவு அப்படி விட்டுட்டு வந்துடும். ஒரு முறை இங்கே கராச்சியிலேருந்து அவருடைய விமானம் இந்தியா வழியாக பறந்து சிங்கப்பூர் போகுது. அந்த விமானத்தை, இராணுவ விமானத்தை அனுப்பி தரையிறக்கலான்னு ஒரு உத்தரவு வருது. அஜித் தோவல் அந்த விமானத்தை இந்தியாவில் தரையிறக்கிறோம்னு பெரிய தேடப்படுகிற குற்றவாளி. தரை இறக்கினால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆபத்து வந்துடும். ஏன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்துக்கள் மீது வன்மை வெறியாட்ட ஆடிடுவோம். ஒரு தாவூத் இப்ராஹிமுக்காக பல இந்துக்களை நம்ம இழக்க வேண்டாம். அதனால தான் தாவூத் இப்ராஹிமை கைது செய்கிற பல முயற்சி தோல்வியில் அடைந்தது காரணம் தான். அதன் பிறகு இந்திய உளவுத்துறையை சமரசம் செய்து கொண்டது யாரோட, பாகிஸ்தானோட. அதன் பிறகுதான் இன்னைக்கு வரைக்கும் ஊடுருவல இல்லை. பாருங்க, எங்கேயுமே குண்டு பிடிக்கிறது இல்லை, காஷ்மீர் வழியாக ஊடுருவது இல்லை,
கசாப்பு கடல் வழியை ஊடுருவி வந்தான். அதாவது தொடர்ந்து பாகிசா இந்தியாவுக்குள்ள ஆயுதங்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, வெடிமருந்துகளை கொடுத்து பயங்கரவாதிகள் அனுப்பிட்டே இருந்தது. ஒரு 5 வருட காலமாக தாவூத் இப்ராஹிம் மூலம் சமரசம் செய்து கொண்ட நீங்கள் அஜித் தோவல் இந்தியாவுக்குள்ள எந்த விதமான பயங்கரவாத, நீங்கள் இப்போ நாடாளுமன்ற முற்றுகை, பார்லிமெண்ட் முற்றுகை எல்லாம் பாகிஸ்தானுடைய மூலம் தான், பாகிஸ்தானுடைய உளவுத்துறை மூலம் தான். காரணம், இந்து முஸ்லீம் முரண்பாடை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்யாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்குக்காக முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற பொழுது அவன் அங்கே சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக இதற்காகத்தான் பல இழப்புகளை நம்ம ஈடு செய்ய முடியாத இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். இப்போங்கய்யா எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த 1993 நடந்த இந்த ஒரு குண்டுவெடிப்புக்கு டி கம்பெனி, அதாவது தாவூத் இப்ராஹிமும் அவர்களோட கூட்டு கேங்ஸ்டர்ஸையும் நம்ம எந்த அளவு சொல்கிறோமோ, அதே நேரம் வந்து நிறைய பத்திரிகைகளில் படிக்கும்போது இந்தியாவில் ஒரு பெயர் சொல்லப்படுது. ஒரு பக்கம் தாவூத் இப்ராஹிம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பால் தாக்கரே அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து கிட்டத்தட்ட 1989 அடிப்படுது. பாபர் மசூதி இடிப்பில் முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. கரசேவர்களை கூட்டு வந்தார்னு சொல்லி பால் தாக்கரேவை மராட்டிய மண்ணின் மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ பால் தாக்கரே இதில் எந்த மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு? இல்லை, பால் தாக்கரே பொறுத்த வரைக்கும் சாம்னா பத்திரிக்கை, அதற்கு முன்பு அவர் பம்பாயில் வர மராட்டி பத்திரிகையில் ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஓவியர், சாதாரண ஓவியர். பம்பாயில் முஸ்லீம்கள் இன்றைக்கி பம்பாய் நகரத்தில் எல்லா வியாபாரிகளாக இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திகளுக்கு பெரிய பாதிப்பு. மராட்டி வியாபாரிகள் அல்ல, மராட்டிகள் வந்து எந்த அவன் உடல் உழைப்பு கொடுப்பான், கடுமையான உழைப்பாளிகள் மராட்டிகள். ஒருங்கிணைந்த பம்பாயும் குஜராத்தும் ஒரே மாநிலம் தான். இதில் குஜராத்திகளுக்கு போட்டியாக முஸ்லீம்கள் தான் வளர்றாங்க. இப்படி வளர்கிற பொழுது நீங்கள் அனைத்து வியாபாரத்துறைகளையும் குஜராத்திகளுக்கு எதிராக முஸ்லீம்கள் தான் பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க. ஏன்னா பம்பாய் வந்து இந்தியா முழுக்க மார்க்கெட், பம்பாயில் உற்பத்தி செய்யப்படுகிற ஜவுளிகள் இந்தியா முழுக்க மார்க்கெட். ஆமாம், அதே போல் அங்கே தயாரிக்கப்படுகிற பிளாஸ்டிக் பொருட்கள் இந்தியா முழுக்க மார்க்கெட். முஸ்லீம்கள் கைப்பற்றிவிடக்கூடாது குஜராத்திகளிடமிருந்து. இதற்காகத்தான் இந்து முஸ்லீம்னு குரல் கொடுக்குறாரு பால் தாக்கரே. இது கூடிய விரைவில் மராட்டிக்காரர்களை ஒருங்கிணைக்கும், குஜராத்தில் ஒருங்கிணைக்கல, குஜராத் தொழிலதிபர்கள் மராட்டிய மண்ணை சேர்ந்த அடிப்படை தொண்டர்கள். பம்பாய்க்குள்ள முஸ்லீம்கள் நீங்கள் பால் தாக்கரே காலத்தில் மிகப்பெரிய முஸ்லீம் தாதாக்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள் பூரா இதை டைகர் மேமன், தாவூத் இப்ராஹிம், மஸ்தான், யாகியா கான், பல பேர் முஸ்லீம் தாதாக்கள் பூராம யாகியா கான், அப்துல் ரஹ்மான், இப்படி பல பேர், ஹாஜி மஸ்தான், ஹாஜி மஸ்தான், மஸ்தான், எல்லாம் பம்பாயை கட்டியாண்ட தமிழர்கள். இவர்களை பலவீனப்படுத்தி குஜராத்தை சேர்ந்தவனை கொண்டு வரணும். இதற்காகத்தான் யார் வளர்த்தெடுக்கப்பட்டா? பால் தாக்கரே. பால் தாக்கரேவை ஒரு மராட்டி மண்ணின் மைந்தன், மராட்டியக்காரன் தான் மராட்டியை ஆளணும். மற்றவர்கள்லாம் வெளியே இருங்க, பீகார், யூபி, எம்பி, குஜராத்திகள். நீங்கள் குஜராத்தினுடைய சிஎம்மாக இருந்தவர் பழைய பிரதமர் மொரார்ஜி தேசாய். ஆமாம், அவர் அங்கே முதலமைச்சராக இருந்தார் ஒருங்கிணைந்த குஜராத்துக்கு. குஜராத்து தலைநகர் தான் பம்பாய், ரெண்டும் ஒன்று தான். அவர் பம்பாயில் புதைக்கிறேன்னு சொன்னவுடனேயும் குஜராத்துக்கு கொண்டு வந்து புதைக்க மாட்டேன்ட்டார், தோண்டி எடுத்துருவோன்ட்டார். அந்த அளவுக்கு மராட்டி மக்களுடைய தலைவராக வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் பால் தாக்கரே. இப்போ பால் தாக்கரேயுடைய வளர்ச்சி இந்துக்களுடைய வளர்ச்சி, பால் தாக்கரேனுடைய வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி, பால் தாக்கரே வளர்ச்சி பிஜேபி வளர்ச்சி. இந்துத்துவா தலைவராக அத்வானியும் வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸும் பால் தாக்கரேவை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குது. பால் தாக்கரே முஸ்லீம்களுக்கு எதிராக விடக்கூடிய அறிக்கை 26 முஸ்லீம் நாடுகளில் பரபரப்பு தொத்திக்கும். ஏன்னா ஒரு இந்துத்துவ தலைவராக அத்வானியும் வாஜ்பாயினுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் பால் தாக்கரே. இப்போ அதே பிஜேபி பால் தாக்கரே கட்சியை உடச்சி சின்னாமனாகி போச்சு. சாதாரணமாக அந்த கட்சியில் அடிப்படை தொண்டனாக ஒரு ஆட்டோ டிரைவரை வந்த ஒருவரை முதலமைச்சராகி வச்சிருக்கு பிஜேபி. ஏன்? தன்னுடைய இந்துத்துவா தான் ஈடுபடணும், தனித்து இந்துத்துவா தனக்கு அடிமையாக இருக்கணும், அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அது அந்த காரணமாக தான் பால் தாக்கரேவுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவை சிதைத்து சின்னாவனாக்கி அவர்களை பலவீனப்படுத்தது. காரணம், இந்துத்துவா என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்துத்துவா. அது சாமியாராக இருந்தாலும் சரி, எல்லா சாமியாரும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு இருக்காங்க. முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த நித்யானந்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார். உடனே என்ன பண்ணா, நாட்டை விட்டு துரத்தி விட்டு பல வழக்கு, அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இந்துத்துவாக்குள்ளேயே அடிமையாக இருக்கணும். பாஜக பிஜேபிக்குள்ளே தான், அதை மீறி யாரும் அரசியல் ஆன்மீகம், பாஜக இந்துத்துவ அரசியல்
இதில் தான் பால் தாக்கரே இருந்த காலம் முழுக்க பம்பாயை ஒரு இந்துத்துவ மண்ணாக கட்டி அமைத்தார். மராட்டியர்கள் குஜராத்திகள் இரண்டு பேருமே பால் தாக்கரேனுடைய பெரிய வாக்கு வங்கி. இதுதான் குஜராத்திகளை காப்பாற்றுச்சு. யாரை எதிர்த்தது? முஸ்லீம்களை எதிர்த்து. இன்னொன்று நம்ம பதிவு பண்ணி ஆகணும், பால் தாக்கரே உயிரோடு இருந்த காலத்தில் பம்பாயை விட்டு எந்த புலனருக்கும் போல. யாருக்கு பயந்து? தாவூத்துக்கு பயந்து. மராட்டி முழுக்க பயணம் செய்தால் நாக்பூர் பூனா பல ஊருக்கு போயிருந்தார்னா பால் தாக்கரே வந்து பம்பாயை கடந்து நீங்கள் குஜராத்துக்கும் தலைவராக இருப்பார். எப்போ குண்டு பிடிக்கும் தெரியாதனால அவர் இருக்கிற பாந்த்ரா, பம்பாயில் பாந்த்ரா, பாந்த்ராவை தவிர எங்கேயும் போக மாட்டார். இல்லைன்னா தாதர் வருவார், சாம்னா பத்திரிகை ஆஃபீஸ், சிவசேனா கட்சி ஆஃபீஸுக்கு வருவார். அதை தாண்டி எங்கேயும் வரமாட்டார். தாவூத் இப்ராஹிமுக்கு அவ்வளவு தூரம் அச்சம். தாவூத் இப்ராஹிம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் குண்டு வெடிக்க வைக்க முடியும். காரணம் யார்? பேக்கப்பு ஐஎஸ்ஐஎஸ், பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ. இவ்வளவு பெரிய வலுவாக மாறுவதற்கு காரணம், முஸ்லீம்களை ஒன்று திரட்டுவதற்கு காரணம் பால் தாக்கரே, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, வாஜ்பாய். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியே வந்தது. நீங்கள் உதாரணம், தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீம்களும் தினம் மலர் பேப்பர் வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான்? அது வந்து ஒரு ஓட்டு கூட பிஜேபி கூட்டணி கொடுக்காது, திமுக கூட்டணி தான் கொடுங்க. ஏன்? அதுவும் வந்து இந்துத்துவ. தமிழ்நாட்டில் அவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்துச்சு. நான் கூட பல இடத்துல சொல்லியிருக்கேன், தலித்துக்களிடம் இந்த விழிப்புணர்வு வரல, ஆனால் முஸ்லீம்கிட்ட விழிப்புணர்வு ஒற்றுமை மிகப்பெரிய விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, குஜராத்தில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் நமக்கு எதிரானவர்கள். அப்போ பால் தாக்கரே அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் அரசியலை தனி கோடு போட்டு பிரித்தவரே பால் தாக்கரே. அதனால தான் பம்பாயில் இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவ அரசியல் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு? பிஜேபிட்டு அடிமையாக போய் ஏக்நாத் ஷிண்டே இப்போ அங்கே இருக்கார். உத்தவ் தாக்கரேனால இழந்த அதிகாரத்தை மீண்டும் பிடிக்க முடியலனா கூட இந்துத்துவ அரசியலை அவரும் கைவிடலை, ஏக்நாத் ஷிண்டே கைவிடலை. அதனால தான் ரெண்டும் இந்துத்துவ அரசியல் தான், முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியல். இந்த அரசியல் தான் பம்பாயில் இன்றைக்கி அரசியல் சக்தியாக மாறியிருக்கிறது. இப்போங்க நீங்கள் அங்கே மராட்டி முரசில் வேலை பார்த்துட்டு இருக்கோ, அந்த காலகட்டங்களில் இதோட தாக்கம் தொடர்ந்து இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த பரபரப்பான சூழல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுங்க? இல்லை, பம்பாயை பொறுத்த வரைக்கும் இந்த சிவசேனா தமிழர்களுக்கு எதிரானது. தமிழர்கள் தாராவி, மாதுங்கா, பாந்த்ரா, குர்லா போன்ற பகுதிகளில் நிறைந்து வாழ்கிறாங்க. இருந்தாலும் தமிழர்களை சிவசேனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவனை வெளியில் அனுப்பணுங்குது. பம்பாயில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய நிர்மாணங்களை, கட்டமைப்புகளை உருவாக்கியவர்களே தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்கள் அகதியாக போகணும், அதாவது சொப்படா வாழாங்குவான், குடிசைக்காரங்குவான். தாராபியை போன்ற அடித்தட்டு மக்கள் வாழுகிற பகுதியில் பம்பாயில் தமிழர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறோம். இவர்களை மராட்டிக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத்துக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத் அரசுகளும் மதிக்காது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் இந்துக்கள் என்று கூட ஏற்றுக்கொள்வதில்லை. சிவசேனா தமிழர்களை இந்துன்னு கூட ஏற்றுக்க மாட்டான். அவன் வந்து அடிமை தான், வேற மாநிலத்துக்காரன், மொழி பேசுறவன் நமக்கு அடிமை. இதுதான் பம்பாயை மராட்டிக்காரர்கள் தனியா, குஜராத்திகள் தனியா, மார்வாடிகள் தனியா, தமிழர்கள் தனியா, மலையாளி தனியா. பம்பாய் அரசியல் இப்படித்தான் இருக்கும். தமிழர்களை எந்த காலத்தையும் ஏற்றுக்க மாட்டான். மராட்டிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மராட்டி மண் மராட்டியர்களுக்கு, மற்றவங்களாம் வெளியேறு. தமிழர்கள், மலையாளிகள், பீகாரிகள், யூபிக்காரர்கள்லாம் வெளியேறணும். இதுதான் பால் தாக்கரேனுடைய கோஷம். இப்போ இதையே பிஜேபி சொல்லுது, இப்போ ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறார். ஆமாம், தமிழர்கள் நீங்கள் வந்தேரிகள். பம்பாயை தமிழர்கள் போலினா பம்பாய் பம்பாயாகவே இருந்திருக்காது. ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டு காலமாக பம்பாயை தீர்மானித்தவர்களே தமிழர்கள் தான். கட்டுமானங்களாகட்டும், நீங்கள் நெசவு தொழிலாகட்டும், அத்தனையும் தீர்மானித்தவர்களே தமிழர்கள் தான். இப்போங்க இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, நம்ம துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், முருகதாஸ் அவர்களோட படம். நம்ம வந்து இந்த 93 பாம் பிளாஸ்ட்டை கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கும்போது தான் தெரியுது, அந்த பஸ்ஸில் முதல் முதலாக வெடித்த அந்த குண்டில் ஆரம்பித்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 12 இடங்களில் 12 குண்டு வெடிப்பு. அந்த பங்குச்சந்தையில் ஆரம்பித்து ஏர் இந்தியாவோட நிறுவனம், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக வந்து மக்களுக்கு புரியணும்னா, துப்பாக்கி படமே இதை பார்த்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தானங்க. தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் பூரா சொந்தமான கற்பனை வளமே வத்தி போச்சு. ஏதாவது ஒரு கதையிலிருந்து ஒரு கருவை திருடி அதை டெவலப் பண்றது. பாயில குண்டு வெடிப்பு என்பது இந்தியாவே அதிர்ந்து போனது. பாபர் மசூதிக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் தாவூத் இப்ராஹிம் கட்டளை கொடுக்கப்பட்டு எங்கிருந்து கராச்சியிலிருந்து எல்லா ஆயுதங்கள் கடல் வழியாக இறக்கப்பட்டு அத்தனை இடங்களையும் முதல்ல
வெடிமருந்துகளை பதுக்கி வைத்து குண்டை வெடிக்க வைத்தார். இது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பதிலடி. ஒட்டுமொத்த 26 முஸ்லீம் நாடுகளுமே இதை ஆதரித்தது. நீங்கள் பாபர் மசூதி இடிச்சிங்க, நாங்கள் பம்பாயில் குண்டு வச்சு, அதுக்கு சரியாக போச்சு. இப்படி தான், என்ன காரணம்னா இந்துத்துவ எதிர்ப்பு தான் முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு பல வகையில் அது உதவுது. அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் செய்வதற்கு காரணம் இந்துத்துவ அரசியல் தான் பிஜேபியை காப்பாற்று, வேறு எந்த கொள்கையும் இல்லை. இப்போ ராமர் கோயில் கட்டியாச்சு, ராமர்கள் கூட்டம் இல்லை, அது ஃபெயிலியர். அயோத்தி விமானங்களையும் மூடைபடி வந்துடும். ஏன் பேசஞ்சரே வரல? அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அயோத்தி கொண்டு வரலன்னா திருப்பதிக்கு போகிறவன் யாரும் அயோத்திக்கு போக மாட்டேங்கிறான், ராமர் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான். அது சர்ச்சைக்கு உரிய இடம், அரசியலுக்கு உரிய இடம், ஆன்மீகத்துக்கு உரிய இடம்னு அவனே நம்ப மாட்டேங்கிறான். பெரும்பான்மையான ஆர்எஸ்எஸால் பிஜேபியால் நம்ப மாட்டேங்கிறான். இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை, தோற்று வெளிரி போய் நிற்கிது. இப்போங்கய்யா, இனிமேலும் அதாவது அதுக்கப்புறமா பல்வேறு வருடங்களுக்கு அப்புறமா திரும்பவும் இஸ்லாமியர் மீது பெரும்பான்மையான தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் கூட டி கம்பெனி மீதான பயம் தானங்கய்யா? இல்லை, டி கம்பெனியெல்லாம் வலுவிழந்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே நீங்கள் மனித உரிமை அமைப்பு உலக நாடுகள் பூரா இதை இப்போ இதை பார்க்குது. பாபர் மசூதி இடிப்பு மாதிரி மிக சாதாரணமாக எந்த நிகழ்ச்சி செஞ்சிட முடியாது. இந்தியாவை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் புறக்கணிச்சிடும், பொருளாதார தடை விதிச்சிடும். இது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆடி போயிடும். இப்போ கிறித்துவ நாடுகள் தான் இப்போ மனித உரிமை அமைப்பில் முன்னணியில் இருக்குது. எந்த தப்பு நடந்தாலும் சர்வதேச செய்தியாக மாறிடும். ஹிண்டன்பர்க் என்ன பண்ணுது, இந்தியாவில் இருக்கிற ஸ்கேம்ஸ்க்கெலாம் ரிசர்ச் பண்ணி வெளியிடுறாங்க. ஏன் இந்த மோசடிகளை அமெரிக்க நிறுவனம் தான் ஆராய்ச்சி பண்ணுது, இந்திய நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணுவதே இல்லையா? கையில் இதுதான். அப்போது தொடர்ச்சியாக இந்துத்துவ அரசியல் நீங்கள் வெளிரி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த முறை நீங்கள் மோடியால் பெரும்பான்மை மெஜாரிட்டி ஜெயிக்க முடியலையே. ஆமாம், நீங்கள் எம்பி யூபியில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் தயவுல தான் இந்த பிஜேபி ஆட்சி ஜெயிச்சிருக்கு. இது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் சாத்தியமே இல்லை. மிகுந்த பலவீனமாக தான் பிஜேபி போயிட்டுருக்கு. இந்துத்துவ அரசியலும் பலவீனம், ராம ஜென்ம கோமியும் அந்த கோயிலும் ஃபெயிலியரு. இப்படி பல விஷயங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அம்பலப்பட்டு போயிட்டுருக்கு. அதனால் ராமர் ஜென்ம பூமியை வைத்து நீண்ட நாள் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்பது தான் இன்றைய யதார்த்த நிதர்சனம். இது வந்து பாஜகவுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நவீனமாக டிஜிட்டலாக எவ்வளோ அரசியல் பண்ணாலுமே வன்முறை அரசியல் படத்தில் பார்த்துருப்போம், வன்முறை அரசியல் இந்தியாவிலேயே நடந்திருக்கு. இது வந்து ஒரு உதாரணம் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்.